நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுசா பாக்குறது மூலமா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய பிஇக்கும் பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய டிப்ளமாக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு, பிஇ படிக்கிறது பெஸ்டா இல்ல டிப்ளமா படிக்கிறது பெஸ்டா, எந்த படிப்பு நம்மளுக்கு சூட் ஆகும்னு மாணவர்களுக்கு தோன்றக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். சுதந்திரம் வாங்கின ஆரம்ப காலகட்டங்கள்ல நாட்டோட முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஆனா அவ்வளவு இன்ஜினியர்ஸ் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாட்ட போதிய காலேஜஸும் கிடையாது, பண வசதியும் கிடையாது. ஆனா ரோடு போடுறது, டேம் கட்டுறது, எல்லா வீடுகளுக்கும் பவர் சப்ளை கொடுக்கறதுன்னு இன்ஜினியர்ஸ்க்கான தேவை மட்டும் நாட்டுல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த காலத்துல இன்ஜினியரிங் படிக்கணும்னா 10th முடிச்சிட்டு பியூசி ஒரு வருஷம், பிஇ 5 வருஷம், மொத்தம் 6 வருஷம் படிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால தேவையான அளவு இன்ஜினியர்ஸ் சீக்கிரமா இந்தியானால உருவாக்க முடியாம இருந்துச்சு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக அந்த காலத்துல டெக்னாலஜில கொடிகட்டி பறந்த ஜிடி நாயுடு போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் பியூசி 1 வருஷம், பிஇ 5 வருஷம், மொத்தம் 6 வருஷம் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிப்பை சுருக்கி வெறும் 3 வருஷத்துல படிக்கக்கூடிய டிப்ளமா படிப்பா கொண்டு வந்தாங்க. இதனால நாட்டுல குறைவான செலவுல நிறைய இன்ஜினியர்ஸ் உருவாக்க முடிஞ்சிச்சு, நாட்டோட வளர்ச்சி திட்டங்களையும் சுலபமா செயல்படுத்த முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் பாலிடெக்னிக் படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தாலும் ரெண்டு படிப்போட அடிப்படை கட்டமைப்பும் நோக்கமும் ஒன்னுதான். அதாவது சிம்பிளா சொல்லப்போனா பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய டிப்ளமா சிலபஸோட மேக்ஸ், கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் இந்த மூணையும் சேர்த்துனா அது இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய பிஇ சிலபஸா மாறிடும். பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய டிப்ளமா படிப்புக்கும் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய பிஇ படிப்புக்கும் மொத்தத்துல 15 வித்தியாசம் தான் இருக்கு. அந்த 15 வித்தியாசங்களும் என்னென்னு இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், காலேஜ் அட்மிஷன். பாலிடெக்னிக்ல சேர்றதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும், ஆனா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றதுக்கு +2 படிச்சிருக்கணும். செகண்ட், பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய டிப்ளமா கோர்ஸ்ன்றது ஒரு 3 வருஷ கோர்ஸ், இத 10+3 ஸ்கீம்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய பிஇ படிப்புன்றது ஒரு 4 வருஷ கோர்ஸ், இத 10+2+4 பேட்டர்ன்னு சொல்லுவோம். மூன்றாவது, சிலபஸ். டிப்ளமா படிப்பை பொறுத்தவரையும் சிலபஸ் குறைவா தான் இருக்கும், ஆனா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய டிப்ளமா சிலபஸ்ல ஃபுல்லா கவர் ஆயிரும். பாலிடெக்னிக் சிலபஸ்ல பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் ஆனாலும் இன்ஜினியரிங் காலேஜோட சிலபஸ்ன்றது ரொம்ப அட்வான்ஸான லெவல்ல இருக்கும். அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் சிலபஸ்ன்றது பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய டிப்ளமா சிலபஸோட மேக்ஸ், கம்ப்யூட்டர், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதோட சேர்த்து இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். நான்காவது, மேக்ஸ். பாலிடெக்னிக் சிலபஸ்ல மேக்ஸோட அளவு ரொம்பவே குறைவா இருக்கும், கோர் சப்ஜெக்ட்ல கூட கணக்குகள் பெருசா வராது. டிப்ளமா எக்ஸாம்ல க்வெஸ்சன் பேப்பர்ல கணக்குகள் வந்தா கூட அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதே சமயம் இன்ஜினியரிங் காலேஜஸ் பொறுத்தவரையும் டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், கால்குலஸ், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் நிறைய இன்டெப்தான மேக்ஸ் இருக்கும். பிஇல படிக்கக்கூடிய பியூர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டையும் தாண்டி பிஇல இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ல படிக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட்ல கூட மேத்தமெட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால பிஇ செமஸ்டர் க்வெஸ்சன் பேப்பர்ல கூட கணக்குகளுக்கு அதிக முக்கியத்துவமும் அதிக மார்க்கும் தரப்படும். ஐந்தாவது, கம்ப்யூட்டரோட பயன்பாடு. டிப்ளமாவை பொறுத்த வரைக்கும் கோர் பிரான்சஸ் சொல்லப்படுற சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான பிரான்சஸ்ல கம்ப்யூட்டர் லேப் கத்துக்க வேண்டிய சாப்ட்வேர்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைவானதா இருக்கும். பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி மாதிரியான சர்க்கியூட் பிரான்சஸ்ல கூட கம்ப்யூட்டர் லேப் கத்துக்க வேண்டிய கம்ப்யூட்டர் விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளானதா தான் இருக்கும். ஆனா இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தவரையும் தியரி சப்ஜெக்ட்ல படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கம்ப்யூட்டர் லேப்ல இருக்கக்கூடிய பல்வேறு ப்ரோக்ராமிங் சாப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் மூலமா டைரக்டா சிமுலேஷன் செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். டிப்ளமாவை கம்பேர் பண்ணும்போது பிஇல கத்துக்க வேண்டிய சாப்ட்வேர்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும், ஒவ்வொரு சாப்ட்வேரும் இன்டெப்தாவும் கத்துக்க வேண்டியது இருக்கும். ஆறாவது, பிராக்டிகல்ஸ். பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் பிராக்டிகல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் டிப்ளமா பிராக்டிகல்ஸ் எல்லாமே சிம்பிளாவும் அறிவுபூர்வமாகவும் பிஇஐ கம்பேர் பண்ணும்போது ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யற மாதிரியும் தான் இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தவரையும் தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பிராக்டிகல்ஸ்க்கு இருக்காது, தியரி சப்ஜெக்ட் தான் பிராக்டிகல்ஸ் விட ரொம்ப அதிகமா இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய பிராக்டிகல் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். பிஇ சிலபஸ்ல பிராக்டிகல் எக்ஸாம்ஸோட எண்ணிக்கை குறைவான அளவில் இருந்தாலும் எக்ஸ்பிரிமெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்கும். ஏழாவது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. பாலிடெக்னிக் சிலபஸ்ல பேசிக்கான எல்லா விஷயமுமே இருக்கும், ஆனா லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா இன்ஜினியரிங் காலேஜ் சிலபஸ்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எட்டாவது, தேர்வு எழுதும் மொழி. இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தவரையும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும், ஆனா பாலிடெக்னிக்ல தமிழ்லயும் எக்ஸாம் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எக்ஸாம் எழுதலாம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் கலந்து கலந்து கூட எக்ஸாம் எழுதலாம். ஒன்பதாவது, வேலையின் தன்மை. பிஇ முடிச்சவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய வேலை முழுக்க முழுக்க அறிவை மட்டுமே யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய வேலையா தான் இருக்கும். ஆனா டிப்ளமா முடிச்சவங்க பார்க்கக்கூடிய வேலைன்றது அறிவையும் சிறிய அளவிலான உடல் உழைப்பையும் சேர்த்து செய்யக்கூடிய வேலையா இருக்கும். பத்தாவது, வேலை வாய்ப்பு. சூப்பரா பிஇ படிச்சவங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும், அருமையான சம்பளமும் கிடைக்கும், ஆனா பிஇ படிச்சவங்களுக்கு இடையேயான வேலை கிடைப்பதற்கான போட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். பிஇ படிச்சவங்களை கம்பேர் பண்ணும்போது பாலிடெக்னிக்ல டிப்ளமா படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. டிப்ளமா படிச்சவங்களுக்கு சூப்பரான சம்பளம் கிடைக்கலனாலும் டீசென்டான சம்பளம் கிடைக்கும். பதினொன்றாவது, அரசு வேலை. பிஇ முடிச்சவங்க ஸ்பெசிபிக்கா பிஇன்னு கேட்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்க்கும் எனி டிகிரின்னு கேட்கக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைகளுக்கும் அப்ளை பண்ணலாம். பாலிடெக்னிக்ல படிச்சவங்க டிப்ளமான்னு கேட்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் +2 கேட்கக்கூடிய அரசு வேலைகளுக்கும் பண்ணலாம். ஏன்னா பெரும்பாலான அரசு பணிகள்ல டிப்ளமா படிச்சிருக்கிறத +2 ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷனா எடுத்துக்கிறாங்க.
பனிரெண்டாவது ஃபாரின் ஜாப், பிஇல இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டுல படிச்சவங்களுக்கும் டிப்ளமாவை பொறுத்தவரையும் மெக்கானிக்கல் சிவில் மாதிரியான பிரான்சஸ்ல படிச்சவங்களுக்கும் ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. இது தவிர பிஇ டிப்ளமால மற்ற படிப்பு படித்தவங்களுக்கும் ஃபாரின்ல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பதிமூன்றாவது சுயதொழில், டிப்ளமா பிஇ ரெண்டுல எது படிச்சிருந்தாலும் ரெண்டுமே ப்ரொபஷனல் கோர்ஸ் கேட்டகரியில தான் வரும். அதனால ரெண்டுலயுமே சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அரசாங்கமும் படித்த இளைஞர்கள் மத்தியில சுயதொழில் செய்யறத ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக முத்ரா போன்ற திட்டங்கள் மூலமா மிக குறைந்த வட்டியில லோன் கொடுக்கறாங்க. பதினான்காவது ஹையர் எஜுகேஷன், மேற்படிப்புக்கான வாய்ப்பு, டிப்ளமா முடிச்சவங்க லேட்டரல் என்ட்ரில டைரக்டா செகண்ட் இயர்ல பிஇ படிக்கலாம், அல்லது டிப்ளமாவை பிளஸ் டூக்கு ஈக்குவலண்டான குவாலிபிகேஷனா வச்சுக்கிட்டு பிகாம் அல்லது பிபிஏ மாதிரியான விருப்பப்படுற டிகிரி எடுத்து கூட படிக்கலாம். அதே சமயம் இன்ஜினியரிங் காலேஜ்ல பிஇ முடிச்சவங்க ஹையர் ஸ்டடிஸா எம்இ அல்லது எம்டெக் படிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணணும்ன்ற விருப்பம் இருக்கவங்க எம்எஸ் பை ரிசர்ச் கூட எடுத்து படிக்கலாம். இன்ஜினியரிங்கை தாண்டி பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பிஇயோட சேர்த்து எம்பிஏ படிக்கும் போது அது இன்னும் சூப்பரா இருக்கும். பதினைந்தாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கல்வி கட்டணம், பாலிடெக்னிக்கை பொறுத்தவரையும் டிப்ளமா படிக்கிறதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப குறைவு, ஆனா இன்ஜினியரிங் காலேஜ்ல பிஇ படிக்கிறதுக்கான ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய பிஇன்றது ரொம்ப பெரிய படிப்பு, டிப்ளமான்றது சாதாரண படிப்புன்ற தவறான கண்ணோட்டம் தான். ஆனா உண்மையிலே ஃபீஸ் அதிகமா இருக்கக்கூடிய படிப்பு பெரிய படிப்பும் கிடையாது, ஃபீஸ் குறைவா இருக்கக்கூடிய படிப்பு சாதாரண படிப்பும் இல்ல. டொனேஷன் கேபிடேஷன் ஃபீஸ்ன்றதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கிற டிமாண்ட் தேவையை பொறுத்து மாறுபடும். அதனால அதிகமா ஃபீஸ் கட்டி படிக்கிறதுன்றது சரியான அணுகுமுறையே இல்ல. உண்மையை சொல்ல போனா சுமாரா பிஇ படிக்கிறத விட சூப்பரா டிப்ளமா படிக்கிறது எவ்வளவோ மேல். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் வேலைக்கு ஆள் எடுக்கிற கம்பெனிஸ் கூட சுமாரா பிஇ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டு சூப்பரா டிப்ளமா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. முடிவா சொல்ல வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட், டிப்ளமான்றது ஒரு தகுதி குறைவான படிப்பே கிடையாது, அதுக்கு பதிலா டிப்ளமான்றது ஒரு ரிஸ்க் குறைவான, நல்லா படிச்சா உறுதியா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான படிப்பு. ரெண்டாவது, இந்த உலகமே இன்ஜினியரிங் மூலமா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு இன்ஜினியர்னால எதையும் சுலபமா கத்துக்க முடியும், ஆனா மத்தவங்களால இன்ஜினியரிங் சப்ஜெக்டா கத்துக்கிறது கஷ்டம். இந்த உலகத்துல நல்ல இன்ஜினியர்ஸ்க்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு இன்ஜினியர்ன்றவர் ரொம்ப திறமையா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்க நாலேஜ் வளர்த்துக்கிட்டா மட்டும்தான், அப்டேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஃபீல்டுல உங்களால சர்வே பண்ண முடியும். ஆனா திறமையான இன்ஜினியர்ஸ்க்கு மார்க்கெட்ல என்னைக்குமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இன்ஜினியரிங் ஃபீல்டு உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எதை பத்தியுமே கவலைப்படாம தாராளமா பிஇ படிப்பை சூஸ் பண்ணி படிக்கலாம். பிஇ படிப்பு டிப்ளமா படிப்பு ரெண்டுமே நல்ல கோர்ஸ் தான், ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி தான். உடனே வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா டிப்ளமா எடுத்து படிக்கலாம், வேலைக்கு போயிட்டு கூட பின்னாடி பிஇ படிக்கலாம், இல்ல டைரக்டா பிஇ படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்டா பிஇல ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு எது சூட் ஆகும் நினைக்கிறீங்களோ அதை எடுத்து படிக்கலாம். உங்களோட திறமையை மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும், ரெண்டுலயுமே ஜெயிக்க முடியும். டிப்ளமா பிஇ ரெண்டையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிக்க போற மாணவர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.